பிளாஸ்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று சந்தானம் அடித்து வெளிவந்திருக்கும் கிக் படத்தின் விமர்சனத்தை பற்றி பார்ப்போம். கடைசியாக வந்த சந்தானத்தின் டிடி ரிட்டர்ன்ஸ் நல்ல முறையில் வெற்றி பெற்றது. அதுபோல் இந்த படம் இருந்ததா இல்லையா என்பதை படத்தின் விமர்சனத்தை பார்த்து தெரிந்து கொள்வோம். ஒய்ஜி மகேந்திரன் நடத்துகின்ற விளம்பர நிறுவனத்தில் வேலை பார்க்கிறார் சந்தோஷ் என்கிற சந்தானம். விளம்பர ஆர்டர்கள் நிறைய வாங்கி நல்ல பெயர் வாங்குவதற்காக எந்த மொள்ளமாரித்தனமும் செய்ய தயங்காதவர் சந்தோஷ் என்கிற சந்தானம். விளம்பர நிறுவனத்தின் தலைவர் ஒய்ஜி மகேந்திரன், அவரது மகன் தம்பிராமையா. அவரது பொறுப்பில் அந்த நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. ஆனால் மிக ஆர்வக்குள்ளான அவர் நம்மை சாகடிக்கிறார் நடிப்பில். நடித்திருக்கிறார் என்று சொல்வதை விட நடித்து கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். உடம்பை அஷ்டகோணலாக ஆக்கிக்கொண்டு, வாயை அஷ்டகோணலாக்கிக்கொண்டு படம் முழுக்க பேசிக்கொண்டே இருக்கிறார். இரிட்டேஷனாக இருக்கிறது. தம்பி ராமையா நிறுவனத்துக்கு நேர் எதிரானது மனோபாலா நடத்தும் விளம்பர நிறுவனம். அதில் வேலை பார்த்து வருகிறார் ஹீரோயின் தானியா ஹோப். சந்தானம் ஃப்ராட் என்றால் தானியா ஹோப் நீதி நேர்மை மிக்கவர், எதையும் நியாயமாக அணுகுவர். நீதி நேர்மை நியாயம் என்று கடமை ஒன்றே மூச்சாக கொண்டு செயல்பட்டு வருகிறார் தானியா ஹோப். இரண்டு நிறுவனங்களுக்கும் விளம்பரம் பெறுவதில் போட்டா போட்டி. பெரிய கார் நிறுவனம் ஒன்றின் விளம்பரத்தை பெறுவதற்காக இரண்டு கம்பெனியும் போட்டா போட்டி போடுகின்றனர். ஒரு கம்பெனியின் அந்த கார் கம்பெனியின் மேனேஜர், மார்க்கெட்டிங் மேனேஜர் செந்திலுக்கு, செந்தில் ஒரு சரியான ஜுவல்லர், அவருக்கு ஒரு கவர்ச்சி நடிகையின் டான்ஸை காண்பித்து அந்த ஆர்டரை பெற்றுவிடுகிறார் சந்தானம். மனோபாலா கம்பெனியில் வேலை பார்க்கும் தானியா ஹோப்பை காதலிக்கிறார் சந்தானம். ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் போது அவர்களுக்குள் காதல் ஏற்படுகிறது. தானியா ஹோப்பிற்கு சந்தானம் தான் சந்தோஷ் என்பது தெரியாது. சந்தோஷை அறிவிக்கிறார். ஆகவே சந்தோஷ் என்ற பெயர் இல்லாமல் வேறு ஒரு ஃபோர்ஜரி பெயரில் தானியா ஹோப்பை காதலிக்கிறார் சந்தானம். இது ரொம்பவே நீள்கிறது. ஆளாளுக்கு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். படம் முழுக்க பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அறுத்து தள்ளிவிட்டார்கள். முந்தைய சந்தானம் படமான டிடி ரிட்டர்ன்ஸ் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதற்கு முக்கிய காரணமே லொல்லு சபா நடிகர்கள் அதில் முக்கிய கேரக்டர்கள் இடம்பெற்றதுதான். அவர்களை பக்கப்பலமாக வைத்திருந்து சந்தானம் ஜெயித்தார். ஆனால் இந்த படத்தில் அப்படி லொல்லு சபா நடிகர்கள் எவருமே இல்லை. சாமிநாதன், கிங்ஸ்லி, லெனின் கிங்ஸ்லி, மனோகர், யாருமே இல்லாமல் ஒரு நம்பிக்கையோடு படம் பண்ணியிருக்கிறார் சந்தானம். இதில் ஒய்ஜி மகேந்திரன், தம்பிராமையா, மனோபாலா, மன்சூர் அலிகான், கோவை சரளா என்று பெருசுகளை வைத்துக்கொண்டு அரு அரு என்று அறுத்து விட்டார். காமெடியே வரவில்லை. படம் முழுக்க பேச்சு தான். சந்தானம் கூட தனது டைமிங் காமெடியை அங்கங்கே சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சம் தான் உதிர்க்கிறார். படம் முழுக்க அவருடைய காமெடியில் இல்லை என்பது குறையாக இருக்கிறது. மன்சூர் அலிகான், செந்தில், கிரண் மனோகர், முத்துக்காளை போன்றவர்களின் காமெடி எரிச்சலின் உச்சக்கட்டம். மத மதம் என்று இருக்கும் ஹீரோயின் தானியா ஹோப் வெறும் கவர்ச்சி பொம்மைதான். வேறு ஒன்றும் அவரை பற்றி சொல்வதற்கில்லை. ஒரு அப்பாவித்தனமான ஒரு கேரக்டரில் நடித்திருக்கிறார் அவர். கொடுத்த ரிசல்ட்டால் சந்தானத்திற்கு மீண்டும் ஒரு பிரேக் கிடைத்து அவர் நல்ல சூழ்நிலைக்கு வர வேண்டும் என்று நினைக்க தோன்றுகிறது. பிரம்மாண்டமான பங்களாக்களில் படம் பிடித்திருக்கிறார்கள். திடீர் திடீர் என்று சென்னை என்கிறார்கள், பேங்காங் என்கிறார்கள். எது எங்கே இருக்கிறது என்றே தெரியவில்லை. பெரும்பாலும் வெளிப்புற படப்பிடிப்பு பேங்காங்கில் தான் நடத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு முந்தைய சில படங்களில் சந்தானம் ஃபைனான்ஸ் செய்திருப்பார் என நினைக்கிறேன். அந்த படங்களின் ஃபைனான்ஸில் ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்டவே இந்த மாதிரி படங்களை மீட்டருக்காக செய்திருக்கிறார் என்றே நினைக்க தோன்றுகிறது. சந்தானத்தையும் அவர் படத்தையும் ரசிக்க மக்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் காமெடியாக ஜனரஞ்சகமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது இந்த படத்தில் இல்லாதனால் ரிசல்ட் கேள்விக்குறிதான். நன்றி, வணக்கம். மனஸ்வி சாஷ்டி தேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பை.